வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். 2018 அக்டோபர் 4 வாக்கியப்படியும் அக்டோபர் 11 திருக்கணித பஞ்சாகப்படியும் குரு பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு இடம்பெயர். இதனால என்னென்ன பலன் நடக்குதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும்னா, வேலைகள் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் குவியும். அதனால் வேலைகளை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக யோசித்து பார்த்துட்டு அந்த வேலையை ஒத்துக்கோங்க. உங்கள் வேலைக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் மிகுந்த கால தாமதத்துக்கு பிறகே அது கிடைக்கும். வேலை நிமித்தமாக நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. வியாபார முன்னேற்றத்திற்கு மிகுந்த பிரயத்தனங்கள் தேவைப்படும். அதிக வேலை பளுவால் செய்யும் பணியில் பரிமளிக்க முடியாமல் போகலாம். எனவே ஒப்புக்கொண்ட பணியை குறிப்பிட்ட காலக்குழுத்திற்குள் முடித்து கொடுப்பது நல்லது. அதிகமான வேலைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் மனத்தை துன்புறுத்தி கொள்ள வேண்டாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனாவசிய செலவுகள் இருக்குது. அதே நேரத்தில் கடன்களை திருப்ப செலுத்த இந்த காலகட்டம் கை கொடுக்கும். நண்பர்கள் மூலம் பொருளாதார உதவி பெற வாய்ப்பு உண்டு. பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் காண்பது சற்று சிரமமான காரியம். குடும்பம் நிலைமை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் சுமாராக பராமரிக்க முடியும். உறவுகளில் விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சற்று நேரம் ஒதுக்குவது மிகவும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை ஏற்க தாங்கள் தயங்கக்கூடும் சூழல் ஏற்பட உள்ளது. இதனால் சில சச்சரவுகள் வர வாய்ப்பு உள்ளது. இதன் நிலையை தவிர்க்கவும். கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வியில் வெற்றிக்கான அதிகம் பாடுபட வேண்டியிருக்கும். வீண் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் நடைமுறை சாத்தியங்களை பார்த்து படிப்பில் திட்டங்களை வகுப்பது நல்லது. மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படக்கூடிய காலம் இது. வீண் பிடிவாதங்களை தவிர்த்தாலே நல்ல பலன்களை பெற முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலும் திருமணமும் வந்து பார்த்தீங்கன்னா காதல் உறவு அந்தளவுக்கு சுமூகமாக இருக்க போகிறது கிடையாது. சொன்னது ஒன்று புரிந்து கொண்டது ஒன்று என்ற விதமாக உறவுகள் அமையும். வீண் குழப்பங்கள் காணப்படுகின்றது. நல்ல புரிதலுக்கு மிகுந்த பொறுமை தேவை. திருமண வாய்ப்புகள் தாமதப்படலாம். திருமண உறவுகளை தீர்மானிப்பதில் தாமதப்போக்கு ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. உடலில் சிறு உபாதைகள் இருந்தாலும் கூட அதனை அலட்சியப்படுத்த வேண்டாம். உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது மிகவும் நல்லது. மொத்தத்தில் இந்த குரு பகவான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2018-19 என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் வேலை பளு அதிகமாக இருக்க போகிறது. நிதி உதவி பெறுதல் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப உறவில் மனப்பிணக்கு அதாவது மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வெற்றிக்கு அதிக நீங்கள் முயற்சி செய்து போராட வேண்டிய சூழ்நிலை கிடைக்க அப்படித்தான் பண்ண வேண்டியது இருக்குது. உடல் உபாதைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சில நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றது. கேர்ஃபுல்லான விஷயங்கள் என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா நடைமுறை சாத்தியங்களை பார்த்து பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளும். அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த வேலை எப்போ முடியுன்றத நல்லா பிளான் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை எடுக்கணும். நீங்கள் பார்த்து அவங்க கொடுக்குறான்றதுக்காகவோ உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்றதுக்காகவோ எடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டிய காலகட்டம் இது. பெரிய அளவிலான கடன்களை தவிர்க்கவும். உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டிய காலகட்டம். குடும்ப உறவில் கூடுதலாக பொறுப்புகள் எடுத்து கொள்ளலாம். சரிங்களா, இது எல்லாமே வந்து மிதுன ராசிக்காரர்களுக்காக. இதுக்கெல்லாம் பரிகாரம் நீங்கள் என்ன செய்தால் சரிபட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் வியாழக்கிழமையில் ஒரு பொழுது இருந்து உணவை கடைப்பிடிக்கலாம். இது மிகவும் நல்லது. அப்படி இல்லைன்னா குரு பகவானுக்கு 6 ஒரு முறை எனும் ஹோமம் செய்யவும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த பரிகாரங்களை மட்டும் நீங்கள் செய்தால் போதும்.
இந்த வருடத்தின் குரு பகவான் பலன் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் வேறொரு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.